47 ல இருந்து 49 க்கு வந்துட்டோம். தங்க விலை 8 ரூபாயில இருந்து 9 ரூபாய் 50 காசுக்கு வந்துருச்சு ஒரு கிராம். இப்ப 1949 ல கலைஞர் ஒரு மாசம் சேமிக்க முடிஞ்ச பணம் 4500 ரூபாய். 4500 ரூபாங்கிறது 450 கிராம் தங்கம். ஒரு மாசம் சேமிப்பு சேவிங்ஸ் செலவெல்லாம் போக ஒருத்தரால் எவ்வளவு சேமிக்க முடியும்னா 450 கிராம் தங்கம் சேமிக்க முடியும். 450 கிராம் தங்கம் என்ன மதிப்பு நீ தெரிஞ்சுக்கணும்னா 22 லட்சம் ரூபா. ஒரு மாசத்துல 22 லட்சம் ரூபா செலவு போக சேமிக்க முடியும்னு சொல்ற கலைஞரைத்தான் இவன் திருட்டறையில் ஏறி வந்தவர்னு சொல்றான். எப்ப அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுத்தின் மூலமாக மாசம் 22 லட்சம் ரூபா சேமிக்க முடியும்னு சொன்ன, எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி கார் வாங்கின, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வீடு வாங்கின, எல்லாவற்றையும் தன் எழுத்தால் சம்பாதித்த ஒரு கலைஞரை பத்தி தெரியணும்னா சொல்லணும்னா நம்ம இளவரசன் புத்தகம் தேவைப்படுது. இளவரசன் புத்தகத்தை படிப்பதன் மூலமாக கலைஞரை படிக்கிறோம். கலைஞரை படிப்பதன் மூலமாக கலைஞரின் சம்பாத்தியத்தை படிக்கிறோம். கலைஞரின் சம்பாத்தியம் படிப்பதன் மூலமாக எவன் ஒரு தேய்த்தாப்புல சொல்றானோ அவனுக்கு பதில வாட்ஸ்அப்ல சொல்ற பதில் சொல்ற அறிவை நம்ம பெறோம். அவருடைய முதல் கடிதம் வந்து ஜாக்குலினை பத்தி, கென்னடியுடைய மனைவி ஜாக்குலினை பத்தி எழுத ஆரம்பிச்ச கடிதம். 2017 பண மதிப்பிழப்பு பத்தி முடிக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கவெல்லாம் முடியாது. உடனே 54 தொகுதி 4041 கடிதம் 22,000 பக்கம் புத்தகத்தை அடுக்கி வச்சோம்னா கலைஞரை விட உயரமாக அந்த புத்தகம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளந்தலைவரும் உடன்பிறப்புகளால் சின்னவர் என்றும் அன்போடு அழைக்கப்படும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும், பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும், நூலின் ஆசிரியர் எழிலரசன் அவர்களும், என் அன்புக்குரிய அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களும் அமர்ந்திருக்கும் இந்த மேடையிலும் அவையையும் வணங்கி தொடங்குகிறேன். எனக்கு எல்லரசன் வந்து அவர்களே சொல்லும் பொழுது தான் தெரிஞ்சு இந்த அரங்கத்தில் இத்தனை அமைச்சர்கள், இத்தனை எம்எல்ஏக்கள், இத்தனை முக்கியமான ஆள் உட்கார்ந்துருக்காங்கன்னு. இதில் இவ அவர்களே சொல்லி எப்படி இவ்வளவு பேருக்கு நம்ம அவர்களே சொல்கிறதுன்னு முதல்ல எல்லரசனுக்கு நன்றி சொல்லணும். என்னென்னா நாங்கள்லாம் சொல்ல வேண்டிய அவர்களையே அவரே மூச்சை பிடிச்சி நின்று 10 நிமிஷத்துக்கு சொல்லி முடித்ததுக்காக அவருக்கு முதல்ல நன்றி சொல்லணும். எனக்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் பெரிய ஈர்ப்பு உண்டு. என்ன ஈர்ப்புனா, ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது அந்த நிகழ்ச்சியில் அந்த கட்சியில் மேலே கீழே ஒரு ஹைரார்க்கி இருக்கும்ல, அதுவெல்லாம் முக்கியம் இல்லை. அந்த நிகழ்ச்சி யாருடைய நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் மேடையில் இருக்கணும், வேறு யாரும் மேடையில் வந்து நிற்கக்கூடாதுங்கிற கண்ணியத்தை வந்து எனக்கு தெரிஞ்ச திராவிட முன்னேற்ற கழகம் போல போற்றி பாஜக கட்சிகள், அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் தொடங்கி அமைச்சர் சிவசங்கர் இருந்து திட்டக்குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன்லேருந்து எல்லோரும் முக்கியமானவர்கள் தான். ஆனால் அவர்கள் எல்லோருக்கும் என்ன புரியும்னா, என்ன இந்த கட்சி கற்றுக் கொடுத்துருக்குன்னா, என்ன கற்றுக்கொண்டார்கள், என்ன கற்றுக் கொடுக்குறார்கள்னா, இது எழிலரசனுடைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கோபால் அவர்களும் கருப்பணியப்பனும் பேச வர்றாங்க. நம்ம சின்னவரும் அமைச்சர் இருக்காங்கும்போது வேறு எதுவுமே இல்லாமல் கீழிருந்து ரசிப்பதற்காக அந்த கட்டுப்பாடோடு இருப்பதற்கு அது ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் ரொம்ப என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவுக்கு அரங்கும் நிறைய ஒரு அரசியல் கட்சிக்கால கூடுவாங்கன்னா ஒரே ஒரு கட்சி திமுக தான். ஏன்னா இயேசுவை கொன்னது கோட்சின்னு சொல்ற ஆளுகளே நம்ம கட்சியில் வச்சிருக்கோம். பாத்தீங்களா யாராவது அண்ணா திமுக ஒருத்தர் பேசியிருக்காரு, இயேசுவை சுட்டு கொன்னது கோட்சின்னு. இப்ப அவரை யாரும் கேட்கவும் முடியாது. கேட்டால் அவர் பதிலுக்கு சொல்லுவாரு. ஏன் நான் சொல்லக்கூடாதா கேட்பார்ல அவரு. அவர் என்ன கேட்பாரு, கம்பராமாயணத்தை எழுதுனது யாரும் பாரு. ஓ அப்படியா, இங்க ஒரு சிக்கல் இருக்கு அப்படி அவர் பேச வைப்பாரு. அதனால தான் அவங்க புத்தகம் படிப்பதற்கோ, புத்தகத்தை பற்றி பேசுவதற்கோ, புத்தகம் வெளியிடுவதற்கோ, புத்தகம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கோ போகிறதே கிடையாது. அப்போ இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் இத்தனை பேர் கூடியிருப்பதற்கில்ல ஒரு புத்தகம் பற்றி பேசுவதை கேட்பதற்கு, அதைவிட இந்த இளைஞர்கள் எல்லோருக்கிட்டே எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, எழிலரசன் அவர்கள் எழுதிய இந்த நூல் வந்து வெளியே விற்பனைக்கு இருக்கு. அதை மெதுவாக படிச்சுக்கலாம், ஆனால் வாங்கிடுங்க. அவசியம் அவசியம் வாங்கிடுங்க. முதல்ல காரணம் என்னைக்கு படிப்போம்னு தெரியாது. இந்த புத்தகம் அவருடைய முயற்சி வந்து எனக்கு ரொம்ப பாராட்டுக்குரியது. என்ன அப்படின்னா, கலைஞர் எழுதிய படைப்புகளை படிப்பதற்கு கிளம்பினோம்னா துவங்கவே மாட்டோம். ஏன்னா பயணம் நெடியதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஒருத்தன் வீட்டை விட்டு கிளம்பவே மாட்டான். கடை தெருமுக்கில் தான் இப்போ இருக்குது அப்படின்னா உடனே சட்டையை மாட்டி கிளம்பிடுவான். இல்லைங்க அது எங்கேயோ ரொம்ப தூரத்தில் இருக்குங்க அப்படின்னா போவோம், நாளைக்கு போவோம், நாளாக போவோம் தள்ளி போட்டே இருப்பான். அப்படி கலைஞர் எழுதிய எழுத்துக்கள் மொத்தத்தையும் படிக்க கிளம்புனா
அவன் படிக்க தொடங்கவே மாட்டான். அப்ப இந்த தலைமுறைக்கு எப்படி சொல்றது இத அப்படிங்கும் போது, இது வந்து ஒரு வாட்ஸ்அப் தலைமுறையா இருக்கு, ஒரு இன்ஸ்டாகிராம் தலைமுறையா இருக்கு. இருக்கும் பொழுது இவர்களுக்கு சொல்வதற்கு கலைஞரை மொத்தம் கான்சென்ட்ரேட் ஆக்கி ஒரு ஜூஸ் ஆக்கி கொடுக்கறது இருக்குல்ல, இந்த இருக்கு பாரு, அவர் எவ்வளவு ஒரு விட்டி பர்சன் தெரியுமா, எவ்வளவு ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட இருந்த பர்சன் தெரியுமா, அவர் எவ்வளவு சுவாரஸ்யமான பதில்கள் சொன்னவர் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக அவருடைய பேட்டிகளில் இருக்க முக்கியமானவைகளை தொகுத்து ஒரு சிறு புத்தகமாக கொடுப்பதற்கு இல்லை. அது சிறு புத்தகத்தை தொகுப்பதற்குள்ள எழிலரசர் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். காரணம், எதை எடுத்து எதை விடுவார் எவ்வளவு சொல்ல முடியும். கலைஞர் எப்பொழுதும் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்களையோ பேட்டி எடுப்பவர்களையோ ஒரு பொழுதும் தவிர்க்காத ஒரே ஒரு இந்திய தலைவர் யாருன்னு பார்த்தாலும் கலைஞர் ஒருத்தர் தான். அவருக்கு என்னென்னா, இந்த முந்தி போன தலைமுறையில் தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு விவியன் ரிச்சர்ட்ஸ்னு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் இருந்தார். நீங்கள் வந்து கிரிக்கெட்டில் வந்து எப்பேற்பட்ட பேட்ஸ்மேனும் ஏதாவது ஒரு பவுலருக்கு பயந்துருவான், ப்ராப்பராக பேடுலாம் கட்டி ஹெல்மெட் போட்டு தான் வருவான். ஆனால் அந்த விவியன் ரிச்சர்ட்ஸ் மட்டும் என்ன செய்வார்னா, எப்போவுமே ஒரு சூயிங்கம் மென்றுக்கிட்டே உள்ளுக்குள்ளே ஏகேச பேட்டை சுற்றிக்கிட்டே உள்ளே வருவார் ஒரு சிவப்பு கலர் தொப்பியோட. ஒரு நாளும் ஒரு ஹெல்மெட் போட்டதே கிடையாது. விவியன் ரிச்சர்ட்ஸை கேட்டாங்க, என்னங்க நீங்கள் ஹெல்மெட் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இல்லை இல்லை, நான் ஹெல்மெட் போட்டு தான் ஆடணுங்கிற நிலை வந்துச்சுன்னா அன்றைக்கி நான் கிரிக்கெட்டே விட்டுருவேன், நான் ஹெல்மெட்டே போட மாட்டேன். ஏன்னா விவியன் ரிச்சர்ட்ஸுக்கு என்ன நம்பிக்கைனா, நீ எந்த பந்து வேணாலும் போடு, அது எப்படி என் மண்டையில் பட்டுருமா, மண்டையில் பட்டுற அளவுக்கு கையில் வச்சுருக்க மட்டும் சும்மாவாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணம். அதை போல் எந்த பத்திரிகையாளர் எந்த கேள்வி கேட்டாலும், நீ எந்த பந்து வேணாலும் போடு, அது என் மண்டையில் பட்டுருமா அப்படிங்கிற தைரியத்தோடு பேட்டை சுற்றிக்கிட்டே வந்த ஒரு அரசியல் தலைவராக தான் நான் எப்பொழுது கலைஞரை பார்த்துக்குவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு இளம் பத்திரிகையாளர், அவர் வந்து ரொம்ப சின்ன ஆள், அப்போ தான் துவங்குறார் அவருடைய வாழ்க்கையை. துவங்கும் போது கலைஞர்கிட்ட போய், இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நாங்கள் தொலைக்காட்சிக்கு பண்ணுறோம், அது வந்து நிறைய பேர் பண்ண போகிறோம், அது தொடக்கமாக நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய கவனம் கிடைக்கும் அப்படின்னு சும்மா கேட்டு பார்ப்போமே. ஏன்னா கலைஞர் ஒருத்தர் தானே எல்லா நேரமும் எல்லாராலும் அணுகக்கூடிய இடத்துல இருந்தவர். நீங்கள் உடனே போய் மைக்கை நீட்டிடலாம், உடனே போய் கேட்டுடலாம் எல்லாத்தையும். அப்படி அவர்கிட்ட போய் கேட்டவுடனே இவங்களுக்கு ஒரு தயக்கம், ஒத்துக்கிட்டார்னா நல்லது அப்படின்னு அவர் கலைஞர் பாட்டி பார்த்துட்டு நாளை காலையில் வா அப்படின்ட்டாரான். இவர்களால் நம்ப முடியலை, நம்ம சும்மா கேட்டு பார்ப்போமேனு போகிறோம் காலையில் பேட்டிக்கு, எப்போ வச்சுக்கலாம்னு கேட்டால் நாளை காலையில் வான்ட்டாரு அப்படின்னு பரவசமாயிடறான். ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் 25 வயசில் இருக்காள், பரவசமாகி வெளியே வந்து இப்போ போய் கேமராவுக்கு சொல்லணும், ஆள் சொல்லணும், என்ன பண்ணணும், என்ன சட்டை போடணும், இத்தனை மண்டை ஓடி வெளியே திரும்பி அந்த அறையை விட்டு வெளியே வர்றதுக்குள்ளே திடீர்னு சொல்லிட்டோமே அவர்கிட்ட, அவர் தயாராக வரான்னு தெரியலையே அப்படின்ட்டு அவர்கிட்ட என்னென்ன கேள்விகள்னு வேணால் ஒரு தடவை உங்களுக்கு சொல்லிடவா அப்படின்ட்டுருக்காங்க. கலைஞர் அவன் அப்படி இருந்து பார்த்து, நீ யார், என்ன கேட்ப, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எல்லாம் தெரிஞ்சு தான் காலையில் வர சொன்னேன் போ அப்படின்னாரு. என்னென்னா, டேய் உன்னை ஏதோ இன்டர்வியூக்கு வர சொல்கிறேன்னொடனே நீ எனக்கு க்வெஸ்சன் பேப்பர் கொடுக்குறேங்கிற, போடா நீ ஆள் யார் எனக்கு தெரியுண்டா அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்குல்ல, அதுதான் கலைஞர்களுடைய மிகப்பெரிய தன்னம்பிக்கை. நீங்கள் எதை கேட்டாலும் எனக்கு பதில் சொல் தெரியும் அப்படின்னு. இந்த நூலை பார்க்கும் பொழுது படிக்கும் பொழுது எனக்கு ஒரு வாரம் முன்னாடி கொண்டு எழிலரசர் கொடுத்தார். கொடுத்த பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல எழிலரசன் எழிலரசனுடைய குடும்பத்தினர் வந்தாங்கள்ல மேடைக்கு, வந்து ரெண்டு பேரும் அவருடைய பசங்க, அவர் உதைக்கு வலது பக்கம் இடது பக்கம் நின்றது அவருடைய பசங்க. அவருடைய பசங்கன்னு சொல்கிறது முக்கியம் இல்லை, திமுகவுடைய 4வது தலைமுறை அந்த பசங்க, அதாவது மகேஷ் பொய்யாமொழி, அடுத்து உதயநிதி, எழிலரசன், எழிலரசனுடைய பசங்க, இவர்கள்லாம் மேடையிலேருந்து இப்படி விழா நடந்துக்கிட்டே இருந்துச்சு தமிழ்நாடு பூராம்னா அப்புறம் அவன் சொல்லத்தானே செய்வான் குடும்ப அரசியல்னு, சொல்லுவான்ல குடும்ப அரசியல்னு. நான் கேட்குறேன், இந்த குடும்பத்தை அரசியலுக்கு கொண்டது விடாமல் என்னடா செய்யறது, எழிலரசன் தானே வந்து செஞ்சிருக்காரு, அவர் என்ன வர வேண்டாமா, வரலாம், இருக்க வேண்டாமா, அனுப்பிச்சிருவோம் இல்லரசனே, அப்போ அவங்க தாத்தா இருந்துட்டாருப்பா, முடிஞ்சுப்பா, நீங்கள் போங்கப்பா, வராதிப்பா நான் சொல்ல முடியும். ஒரு புத்தகம் இவ்வளவு பிரமாதமாக இன்றைய தலைமுறை படிப்பதை போல எவரால் தொகுக்க முடியும்னா, 3 தலைமுறையாக தன் ரத்தத்தில் திராவிடம் ஊறிய ஒரு ஆளாலையும் கலைஞரை முழுமையாக உள்வாங்கிய ஒருவரால் தான் செய்ய முடியும். இதில் எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்க வேணான்றதுல எனக்கு என்னன்னா, அவருடைய கலை பயணத்தில் தொடங்குகிறது இந்த நூல். கலைஞருடைய கலை பயணத்தில் தொடங்கி இந்த நூல் முடியும் போது கலைஞர் வந்து கடவுள் நம்பிக்கை பற்றி என்ன பேசுகிறார்கள் முடியுது. அதில் ஒரு இடத்த கூட விட்டுறாமல் ரொம்ப முக்கியம், கலைஞர் தன்னை பற்றி உங்களை மிக சுருக்கமாக உங்களை பற்றி சொல்லணும் என்ன சொல்லுங்க அப்படின்னா, நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன்கிறார் கலைஞர். அந்த பதில் வரையும் குறிப்பதற்கு இல்லை, இந்த புத்தகத்தை வாங்குவதன் மூலமாக
படிப்பதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களை அது கலைஞர் என்ற ஒரு மாபெரும் படைப்பாளியின் தீராத எழுத்துக்குள்ள இழுத்துட்டு போகும். இதில் ஒரு வரி எழுதுறார் அவர், கலைஞர் அவருடைய கலைப்பயணத்தில் எழுதும்போது, நான் வந்து என்னுடைய நாடகம் முதல் நாடகம் போட்டேன், அந்த முதல் நாடகம் வந்து 200 ரூபா செலவு, 80 ரூபா தான் அன்றைக்கி மழை வந்து கலெக்ஷன் ஆனிச்சு, 100 ரூபா 120 ரூபா கடன். இந்த 120 ரூபா கடனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அந்த நாடகத்தை திராவிட நடிகர் சங்கத்துக்கு வந்து கொடுத்து 100 ரூபா வாங்கி அந்த கடன் அடைக்கிறார். என்ன அப்படி ஒரு நாடகம் எழுதுனா இப்படி ஒரு கடன் ஆகி போச்சு அப்படின்ட்டு அடுத்த நாடகம் தூக்குமேடுன்னு எழுதுகிறார். தூக்குமேடை நாடகத்தை எழுதி அந்த நாடகத்தை வந்து அண்ணா தலைமையில் நடைபெறுது நாடகம், கலைஞர் எழுதுகிறார். அதில் அந்த நாடகத்தில் செலவெல்லாம் போக மிச்சம் 800 ரூபா அப்படின்னு, 1947 ஒரு நாடகம் போட்டு அந்த நாடகத்தில் மிச்சமான தொகை 800 ரூபா. 800 ரூபா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சாதாரணமாக தெரியும், எந்த 800 ரூபா தெரியுமா? அது தங்கம் கிராமுக்கு 8 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த 800 ரூபா. அப்போ அன்னைக்கு எவ்வளவு? 80 கிராம் தங்கம் வாங்கலாம். 80 கிராம் தங்கம்னா இன்னைக்கு எவ்வளவு? 4 லட்சம் ரூபா. 47 ஒருத்தர் நாடகம் போட்டு கிடைச்ச பணம் 4 லட்சம் ரூபா பணம் கிடைச்சிருக்கு, சரியா? இப்படி பிரமாதமாக நாடகம் எழுதுறாருன்னு சொல்லி அவரை நிரந்தரமாக வசனம் எழுதுவதற்காக மாசச்சம்பளத்தை கூப்பிடுறாங்க. மாசச்சம்பளம் 500 ரூபா, 250 ரூபா இருந்தால் அதை குடும்பம் நடத்திடலாம். 500 ரூபா சம்பளத்துக்கு போகிறார். 2 படம் எழுதுறாரு அது கம்பெனியில். 2 படம் எழுதினதுக்கப்புறம் கட்சி வேலைகள் அதிகமாயிருது, எழுத முடியாது, கிளம்பணுங்கிற சூழல் இருக்கும்போது அந்த சுந்தரம் அவர் சொல்கிறாரு, டிஆர் சுந்தரம் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் இங்கேருந்து எழுதுங்க, உங்கள் எழுத்து பிரமாதமாக விற்கிது, அதனால் நீ இங்கே இருந்துருங்க அப்படின்னு. 500 ரூபா மாத சம்பளத்துக்காக பேசப்பட்ட கலைஞருக்கு பேசப்பட்ட அடுத்த சம்பளம் என்ன தெரியுமா? 5000 ரூபா மாத சம்பளம். 5000 ரூபா மாதச்சம்பளம் 1949. 5000 ரூபா மாதச்சம்பளத்தில் 250 ரூபாயில் ஒரு குடும்பம் நடந்துருன்னு நான் சொன்னேன். 49 500 ரூபா வச்சுருக்கேன். 500 ரூபா வச்சுக்கிட்டிங்கன்னா 4500 ரூபா மிஞ்சும். இப்போ 47 49 வந்துட்டோம். தங்க விலை 8 ரூபாயிலிருந்து 9 ரூபா 50 காசுக்கு வந்துருச்சு ஒரு கிராம். இப்போ 1949 கலைஞர் ஒரு மாதம் சேமிக்க முடிஞ்ச பணம் 4500 ரூபா. 4500 ரூபாங்கிறது 450 கிராம் தங்கம் ஒரு மாதம் சேமிப்பு, சேவிங்ஸு, செலவெல்லாம் போக ஒருத்தரால் எவ்வளோ சேமிக்க முடியும்னா 450 கிராம் தங்கம் சேமிக்க முடியும். 450 கிராம் தங்கம் என்ன மதிப்பு நீ தெரிஞ்சுக்கிறோம்னா 22 லட்சம் ரூபா. ஒரு மாதத்தில் 22 லட்சம் ரூபா செலவு போக சேமிக்க முடியும்னு சொல்கிற கலைஞரை தான் இவன் திருட்டறையில் ஏறி வந்தவர்னு சொல்கிறான். எப்போ அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி எழுத்தின் மூலமாக மாதம் 22 லட்சம் ரூபா சேமிக்க முடியும்னு சொன்னேன், எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி கார் வாங்கின, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வீடு வாங்கின, எல்லாவற்றையும் தன் எழுத்தால் சம்பாதித்த ஒரு கலைஞரை பற்றி தெரியணும்னா சொல்லணும்னா நம்ம இல்லரசன் புத்தகம் தேவைப்படுது. இல்லரசன் புத்தகத்தை படிப்பதன் மூலமாக கலைஞரை படிக்கிறோம், கலைஞரை படிப்பதன் மூலமாக கலைஞரின் சம்பாத்தியத்தை படிக்கிறோம், கலைஞரின் சம்பாத்தியம் படிப்பதன் மூலமாக எவன் ஒரு தேய்த்தாப்பில் சொல்கிறானோ அவனுக்கு பதிலில் வாட்ஸ்அப்பில் சொல்கிற பதில் சொல்கிற அறிவை நம்ம பெறோம். ஒரு புத்தகம் என்ன செய்யும்னா இதெல்லாம் செய்யும். இவ்வளவு நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. அது எவ்வாறாக தெரிந்து கொள்வது? ஒரு சாதாரண விஷயம் அந்த கடிதம் புதுவில் வருகிறது. நீங்கள் இவ்வளவு கடிதம் எழுதிருக்கீங்களே, நான் வந்து எழிலரசனுக்கு வந்து இன்னொரு வகையில் நன்றி சொல்லணும். நான் வந்து கலைஞரின் கடிதங்கள் புத்தகத்தை வந்து 2 வாரம் முன்னாடி திருச்சி புத்தக திருவிழாவில் வாங்கினேன். நீ அதெல்லாம் பெரிய மலைப்பு, நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞரின் கடிதங்கள் என்பது 1968 2016 வரை அவர் எழுதின கடிதம். அவருடைய முதல் கடிதம் வந்து ஜாக்குலினை பற்றி, கென்னடியுடைய மனைவி ஜாக்குலினை பற்றி எழுத ஆரம்பித்த கடிதம். 2017 பண மதிப்பிழப்பை பற்றி முடிக்கிறார். அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கவெல்லாம் முடியாது. உடனே 54 தொகுதி, 4041 கடிதம், 22000 பக்கம் புத்தகத்தை அடுக்கி வச்சோம்னா கலைஞரை விட உயரமாக இருக்கும் அந்த புத்தகம். நான் சொல்கிறது கடிதங்கள் மட்டும், உடன்பிறப்புக்கு எழுதின கடிதங்கள் மட்டும். அவர் நெஞ்சுக்கு நீதி, அவர் உதவிட்டு பேசினது, சினிமாவுக்கு எழுதினது, அதெல்லாம் வேற, சரியா? அவர் அவருடைய கடிதங்கள் மட்டும் அவர் உயரத்துக்கு வரும். அது கௌரவ பதிப்பகத்தில் போட்டு நான் போய் வாங்கினேன், படிக்க முடியாதுல்ல உடனடியாக வச்சுருந்தேன். வச்சுருந்துட்டு எழிலரசனுடைய புத்தகம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த புத்தகத்தில் அவர் பேட்டியில் சொன்ன ஒரு வரி இருக்குல்ல, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு. அப்போ அன்று கலைஞர் என்ன மனதில் இருந்திருப்பார் அப்படின்னு அந்த கடிதத்தை போய் எடுத்து படிக்க போனால் அது இருக்குது. அவ்வளவு நீங்கள் இவ்வளவு கடிதம் எழுதிருக்கீங்களே, இதில் உங்களுக்கு பிடிச்ச கடிதம் ஒன்று இருக்கும்ல, உங்களுக்கு பிடிச்ச கடிதம் எது அப்படின்னு கேட்குறாங்க.
அவர் சொல்றாரு நான் எழுதின கடிதத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கடிதம் என்பது நெகிழ்ந்த கடிதம் என்பது நான் பார்த்து பார்த்து கழக ஆட்சியில திட்டமிட்டு கட்டப்பட்ட வள்ளுவர் கோட்டம் இருக்கு இல்லையா அந்த வள்ளுவர் கோட்டம் வந்து திறப்பு விழா நடந்த அன்னைக்கு நான் ஒரு கடிதம் எழுதினேன் முரசொலியின் மூன்று பக்கங்களுக்கு எழுதினேன் அதுதான் நான் ரொம்ப நெகிழ்ந்து கண்ணீர் விட்ட கடிதம் படித்தவர்கள் எல்லாம் நெகிழ்ந்த கடிதம்னாரு அப்ப அந்த கடிதத்தை படிக்கணும்னு என்கிட்ட கௌரவ பதிப்பகம் வெளியிட்ட கலைஞரை கடிதங்கள் 54 தொகுதி இருந்ததுனால உடனே போய் எடுத்து படித்து 1974 ஏப்ரல் மாதம் திறந்திருக்கு அப்போ என்ன எழுதியிருக்கான்னு படித்தா அது வந்து வள்ளுவர் கோட்டம் என்பது திறக்கப்பட்டதை இன்னைக்கு ஒரு மாபெரும் திருவிழான்னு ஆரம்பிக்கிறார் அந்த கடிதம் ஆரம்பித்து வள்ளுவரை பற்றி சொல்லி அதை சிற்பமாக வடிப்பதற்காக சபதிகள் யார் யாரெல்லாம் வந்தாங்களோ அவர்களுடைய சிறப்புகள்லாம் சொல்லி இது வந்து இன்னைக்கு யார் தெரியுமா திறந்து வைக்கிறா நாட்டினுடைய ஜனாதிபதி வந்து திறந்து வைக்கிறார் தமிழகத்தின் ஆளுநர் முன்னிலை வைக்கிறார் ஆட்சி கலைக்கப்பட்ட 10வது நாள் இவர்கள் இருவரும் கலைஞருக்கு எவ்வளோ நெருக்கமானவனு அதில் லேசாக குத்துறாரு ஐயா குடியரசுத் தலைவரே நீங்கள் ஓட்டு கேட்டு கோபாலபுரம் இல்லத்துக்கு வந்தீங்கல்ல அதனால அது ஞாபகத்தில் இருக்குது இன்னைக்கு நீங்கள் வராமல் உள்ள கூட திறக்க வைக்க போகிறீங்க உங்களுக்கு தேவைக்கு என்னைக்கு எங்கிட்ட வந்தீங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு அதுக்கு கீழே கே கே ஷா அவர்கள் இருக்காருன்னு சொல்லி கே கே ஷா என்பது என்ன அப்படின்னா கலைஞர் கருணாநிதி ஷான்னு தான் சொல்ல விரும்புகிறேன்னு அவர் சொன்ன வார்த்தையவே திருப்பி அதில் குறிப்பிட்டு இவர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதுறாங்கன்னு சொல்லும் பொழுது 1952 நோபல் பரிசு பெற்ற ஆல்பர்ட் ஸ்விட்சர் வந்து என்ன சொன்னார் திருக்குறளை பற்றி எழுதுறாரு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு கூகுள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் இவர் கடிதம் எழுதுறது 77 77 எழுதும்போது 52 நோபல் பரிசு வாங்கின ஒரு ஆள் அவர் இந்திய தத்துவத்தை பற்றி பேசும் பொழுது திருக்குறளை பற்றி என்ன சொன்னார் ஆல்பர்ட் ஸ்விட்சர் 1953 நோபல் பரிசு பெற்றவர் அவர் என்ன சொன்னார்ங்கிறத குறிப்பிட்டு அவர்களெல்லாம் போற்றிய திருக்குறள் அப்படின்னு தொடங்கி எல்லாம் முடித்து இன்னைக்கு திரைப்படம் நடக்குது இந்த வள்ளுவர் கோட்டத்தினுடைய துவக்க விழா எப்படி நடந்தது தெரியுமா உடன்பிறப்பே பாவு சண்முகம் அமைச்சராக இருந்தார் நாவலர் இருந்தார் பேராசிரியர் இருந்தார் தேவனைய பாவன் இருந்தார் இவர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்க அன்னைக்கு ஒரு உளி கொண்டு கல்லில் அடித்து இந்த வள்ளுவர் கோட்டத்தை துவங்கினோம் நாம் தொடர்ச்சியாக ஒளிச்சத்தம் அத்தனை கேட்டது உருவானுச்சு இவ்வளோ பெரிய கல் தெரு எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு திருப்படம் நடக்குது ஒரு புள்ள பெத்த ஒருத்தி 9 மாதம் சுமந்து பிள்ளைய பார்த்து பார்த்து வளர்த்து அதுக்கப்புறம் படிக்க வச்ச பிள்ளைய கட்டி கொடுக்க கொண்டு போய் கட்டி கொடுத்து ஆள் நல்லவனாக பார்த்து மாப்பிள்ளை தேடி கல்யாண மண்டபத்தை தயார் பண்ணி கல்யாணம் நடக்க போகும் பொழுது அந்த அம்மாவை மண்டபத்துக்குள்ள வரவிடாமல் செஞ்சாலும் கூட அந்த தாய் எப்படி மண்டபத்துக்கு வெளியே இருந்து அகக்கண்ணால் அந்த மகளின் திருமணத்தை பார்ப்பாளோ அப்படி நான் இங்கிருந்தபடி நான் அகக்கண்ணால் கண்டு மகிழ்கிறேன்னு முடிக்கிறார் அந்த கடிதத்தை அப்ப ஒரே ஒரு புத்தகத்துல ஒரு வரி நான் நெகிழ்ந்த கடிதம்னு சொன்னா அதை ஒட்டி இத்தனை தூரம் பயணப்பட்ட முடியுதுங்கிறது இருக்குல்ல அதுதான் கலைஞரிடம் உள்ள ஆச்சரியம் நான் இப்பவும் இன்றைக்கி அமைச்சர் பெருமக்கள்லாம் இருக்கீங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எம்எல்ஏவாக அமைச்சர் மகேஷ் பொய்யாமல் இருக்கிறார் உங்கள் எல்லார்ட்டையும் நான் ஒரே ஒரு கோரிக்கை வெறுமனை கலைஞரின் மேல் அபிமானம் கொண்டவனாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல் ஈர்ப்பு கொண்டவனாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன் என்னென்னா வள்ளுவர் கோட்டத்தை போல் கலைஞர் பார்த்து பார்த்து கட்டின இடம் அந்த சட்டமன்றம் இங்கே தமிழ்நாடு சட்டமன்றம் வேறொரு இடத்துல குத்தகைக்கு அப்படி இருக்கக்கூடாது அனைத்து அரசு அதிகாரிகளும் அரசு துறை செயலாளர்களும் அமைச்சர்களும் எல்லாரும் இருக்கிறதுக்காக விசாலமாக ஒவ்வொரு நாளும் பார்த்து 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 கட்டப்பட்ட இடம் இன்னொன்று அண்ணா நூலகம் அண்ணா நூலகம் மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டியதை நம்மளால் வழக்கு போட்டு நிப்பாட்டி தடுத்து மறுபடியும் அதை ஒரு அறிவு ஆலயமாக மாற்ற முடிஞ்சிருச்சு ஆனால் இந்த சட்டமன்றம் வந்து இன்றைக்கி ஒரு மருத்துவமனை இருக்குது நம்ம ஊரில் கட்டடத்துக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லை எவ்வளவோ கட்டடம் இருக்குது அங்கே அந்த ஆஸ்பத்திரியை மாற்றி வச்சிடலாம் ஏன்னா நம்ம ஒத்த செங்கலை வச்சுக்கிட்டு ஆஸ்பத்திரின்னு சொல்கிறவங்க இல்லை இங்கே ஏகப்பட்ட ஆஸ்பத்திரி இருக்குது அந்த ஆஸ்பத்திரிக்கு இந்த ஆஸ்பத்திரியை மாற்றிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 10 ஆண்டு காலம் நாசப்படுத்தி வச்சிருக்கிற நாட்டில் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணணும் நினைக்கிறார் தலைவர் அதனால தான் அம்மா உணவகம்னு ஒன்று இருந்துட்டு போகுது அம்மா உணவகத்தை அடிக்கிற திமுக ஆள முதல்ல கைது பண்ணு டே அப்படி நடந்து கூடாதுன்னு சொல்லு அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குமான தலைவராக இருந்துக்குன்னு நினைக்கிறார் அவர் நல்லது இருக்கட்டும் அடுத்த முறையும் நீங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறீங்க நம்ம தான் ஆட்சிக்கு வர போகிறோம் எப்படி கலைஞர் வந்து
வள்ளுவர் கோட்டத்திற்கு அழைக்கப்படாமல் இருந்ததனால் தான் மீண்டும் முதலமைச்சர் ஆகும் பொழுது வள்ளுவர் கோட்டத்திலிருந்து பதவியேற்பு நடத்தினாரோ, அதை போல தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த முறை முதல்வர் ஆகும் பொழுது அந்த புதிய சட்டமன்றத்தில் வச்சு தான் பதவியேற்கும் நல்லா விரும்புகிறேன். ஏன்னா கலைஞர் உடல் நலிவுற்ற பிறகு சக்கர நாற்காலியில் இருந்து பார்த்து பார்த்து செஞ்ச கட்டடாது. அமைச்சர் வந்து நேற்று திருவண்ணாமலையில் நினைக்கிறேன், ஒரு டீச்சர் ரொம்ப கண்ணீர் விட்டு பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு வகுப்பறை இல்லைன்னு சொன்ன உடனே அமைச்சர் தடாலடியை நேர்த்தி அவளுக்கு ஃபோனை போட்டு, என்னப்பா ஒரு ஆசிரியர் ஒரு இப்படி கண்ணீர் விடுறாங்க, அது என்னாச்சு போய் பாருங்கன்னு சொல்லி இன்னைக்கு அத்தனை பேரும் அமைச்சர் சொன்னால் நடந்துடும்ல, அங்கே தொகுதி எம்எல்ஏலேருந்து கலெக்டர்லேருந்து அவ்வளோ பேரும் போய் இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கான வேலையை உடனடியாக பார்த்துட்டாங்க. எப்பொழுதும் ஒரு கோரிக்கை வச்சா அது சரியானதாக இருந்தால் உடனடியாக நிறைவேற்றுவதில் இந்த அரசாங்கம் மிக முனைப்பாக இருக்கிறது என்பது நல்லா தெரியும். அதனால் நான் வச்சுருக்க கோரிக்கையும் அடுத்த தடவை வந்து பதவியேற்ற கண்டைக்கு தான் நிறைவேற்றணும் அவசியம் இல்லை, நீங்கள் முன் வந்து இன்னும் 3 மாதத்தில் நிறைவேற்றினா நான் பெரிதும் மகிழ்வேன், அது நடக்கும் நம்புகிறேன். ஏன்னா இங்கே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகள் இருக்குல்ல, அதுக்கு எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் போல பலியானது இல்லை, திமுக அதை நினைச்சதே கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி பற்றி பூசா ஆனந்த்னு ஒருத்தர் புத்தகம் எழுதியிருக்காரு, அந்த புத்தகத்தை அதுதான் மாநில சுயாட்சிக்கு வந்து பைபிள். அந்த புத்தகம் பின்னாடி எம்ஜிஆர் அவர்கள் முதல்வரான உடனே மாநில சுயாட்சி பற்றி பேசணும், மாநில உரிமைகளை பேசணும். அப்போ யாரா பேசுறதுன்னா அண்ணாதிமுகவில் ஆள் இல்லாமல் பூசா ஆனந்தனை கூப்பிடுங்கன்ட்டாங்க. பூசா ஆனந்தன் எம்ஜிஆர் கூப்பிட்டு விடுறாருன்னு பேராசிரியர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்த மாதிரி எம்ஜிஆர் கூப்பிட்டுருக்காரு, சரியா நீ போய் பார்த்துட்டு வாயா அப்படின்னு. பார்க்க போனால் எம்ஜிஆர் சொல்கிறாரு, நான் வந்து மாநில உரிமைகளை பற்றி பேச போகிறேன், நீங்கள் வந்து எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு. இந்த தகவல் கலைஞருக்கு தெரியுது, கலைஞருக்கு தெரிஞ்சோட கலைஞர் சொன்னாராம், நீ ஏன் ஆனந்த தயங்குற, மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதற்கு எழுதுவதற்கு நம்மிடம்னு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு தான் எம்ஜிஆர் உன்னை கூப்பிடுறாரு, நீ எம்ஜிஆர் நினச்சிக்காத, அண்ணாதிமுக நினச்சிக்காத, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் உரிமைகளை பேச டெல்லிக்கு போகிறார், அதனால் இப்போ எழுதி கொடுக்குறாராம். அப்போ இதை போல பரந்த மனப்பான்மை இங்கே இருப்பது. அது இந்த நூல் இப்போ நான் சொன்ன இது மாதிரி வள்ளுவர் கோட்டம் சொன்னது போல இந்த நூலில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அதை பற்றி குறிப்பிட்டுக்கிட்டே வர்றார். நீங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவர்களை நீங்கள் இன்றைக்கி ஒரு கேள்வி இருக்குல்ல, இந்த கேள்விக்கு கலைஞர் பதில் சொல்கிறாரு, 77 சொல்கிறாரு இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதாவது கழக ஆட்சி முடிஞ்சு கும்பாபிஷேகம் நடக்குது திருவண்ணாமலையில், ஆ பிரமாதம் நடந்து கும்பாபிஷேகம் தினமணி எழுதுது, கலைஞர் சொல்கிறாரு கும்பாபிஷேகத்தை பற்றி எழுத சொல்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க, இது ஆரம்பித்தது கலைஞர் நம்ம ஆட்சியில் தான் அப்படி சொல்கிறாரு. இந்த கோயிலை பூரா எங்கிட்ட ஒப்படைங்கிறான்ல அதுக்கு அப்போ பதில் சொல்லிக்காரு அவர், கழக ஆட்சி அமைப்பதற்கு முன்னாடி 67 முன்னாடி தமிழ்நாட்டில் இருந்த அறநிலைத்துறை கீழே கோயில்கள் மொத்தமே 9000 தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் ஆத்திகர்களையும் மிக நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும், கடவுள்கள் கோயில்களையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும்னு அதுக்கப்புறம் 25,000 கோயிலை வந்து கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருக்கோம், 1,500,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தியிருக்கோம். அப்போ தனி மனிதர்கள் சுரண்டி கொண்டிருந்த இடத்த ஆன்மீகத்தை கோயிலை, இந்த ஆட்சி என்பது எங்களுடைய கொள்கை வேற, ஆனால் ஆன்மீகம் என்பது எங்களுக்கு எந்த வகையிலும் எதிர்ப்பானது இல்லைன்னு சொல்வதற்கு இல்லை. ரொம்ப அழகாக சொல்கிறார் கலைஞர், என்னென்னா டே தப்பு பண்ணாத சாமி கண்ணை குத்திடும் சொன்னால் அது ஆத்திகம், டே சாமியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ ஒழுக்கமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு உன் அறிவை கொண்டே நீ ஒழுக்கமாக இருந்தேன்னா அது நாத்திகம், அவ்வளோதான், வெளியிருந்து ஒருத்த பயப்படுத்த வேண்டாம். இது ரெண்டுமே அரசாங்கத்தின் வேலை இல்லைங்கிறாரு, அரசாங்கத்தின் வேலை இவர்கள் இருவரையும் பத்திரமாக பார்த்துக்கொள்வது, இவர்கள் இருவரும் இணக்கமாக வாழ வைப்பது, கட்சி கொள்கையெல்லாம் வேற ஆனால் அரசாங்கம் என்று வரும்போது எங்களின் வேலை இதுதாங்கிறார். அப்போ இந்த நூலெங்கும் இதை போல கலைஞரின் வாழ்வை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் வளர்ச்சியை, இந்த கட்சியின் கட்டுக்கோப்பை எங்கெல்லாம் கடந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்வதற்கு இருக்குல்ல, இந்த நூலில் கலைஞர் திரும்ப திரும்ப ஒரு திருக்குறளை குறிப்பிட்டார், நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டாம், நன்று ஆற்றலுள்ளும் தவறுண்டாம், அவரவர் பண்பறிந்து போற்றா கடைங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச குரலுங்கிறாரு. நான் ஒருத்தருக்கு நல்லதான் செய்ய போகிறேன், ஆனால் அப்படி நல்லது செய்கிறது இருக்குல்ல அவன் யார், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு தெரிஞ்சு நல்லது செய்யணும், செய்யலைனா பயனில்லை, அவன் துரோகியாக மாறிடுவான் அப்படிங்கிறது. அவர் வாழ்நாளெங்கும் அவரால் எவர் நன்மை அடைந்தார்களோ அவர்களாலேயே வஞ்சிக்கப்பட்டு துரோகத்தை அடைந்த கலைஞர் அவர்கள் தான் நூல் பூரா சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், அவன் அப்படி தான் இருப்பான், அவனுக்கு தெரியாது, போயிட்டு போகிறான் விடு அப்படின்னு சொல்லுவது இருக்குல்ல, அது இந்த திருவாரூர்
முத்துவேல் கருணாதிங்கிறது நூல் சொல்லுது. நான் சொன்னது போல் அந்த நூல் அவசியம் வாங்கிடுங்க, குறிப்பாக மாணவர்கள் இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அவசியம் அந்த இல்லரசன் தொகுத்த புத்தகத்தை வாங்கிடுங்க. அதன் கூடவே நான் சொன்ன கலைஞரின் கடிதம் புத்தகம் இருக்குல்ல, அதுவும் அங்கே இருக்குது. அது 54 தொகுதி என்பது உங்களுக்கு மலைப்பாக இருக்கும். 54 தொகுதி வாங்காதீங்க, ஒரே ஒரு தொகுதி வாங்குங்க. ஒரே ஒரு தொகுதி வாங்கினீங்கன்னா அந்த ஒரு தொகுதி உங்களை மற்ற எல்லா கடிதங்களையும் படிப்பு இழுத்து கொண்டு போயிடும் நான் நம்புகிறேன். காரணம், கலைஞரின் கடிதம் என்பது வெறும் கடிதம் இல்லை, உடன்பிறப்பு இல்லை, அது உலக வரலாறு, அது அன்றைய இந்திய வரலாறு, அது தமிழகத்தின் வரலாறு, அது நம்ம உள்ளூர் வரலாறு. இது எல்லாவற்றையும் கலந்து மிக சரியாக ரசிக்கும்படி கொடுப்பதற்குள்ள அது வந்து கலைஞருக்கு நிகரான ஒருத்தர் இன்னொருத்தர் பிறக்க போகிறதில்ல. நம்ம நிறைய மாடல் வச்சுருக்கோம், எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. பெரியாரை போல் இன்னொருத்தர் வரப்போகிறாரா? பெரியார் மாடலாம் இனிமேல் செய்ய முடியுமா? ஆனால் பெரியாரிடம் இருந்து அவருடைய அடிப்படையை அப்படியே உரிச்சு கொண்டு வந்தவர் தான் அண்ணா. அண்ணா போல இவ்வளவு பண்பா, இவ்வளவு அமைதியா, எல்லாரையும் அரவணைச்சு சரி போயிட்டு போறான் அப்படி தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சு பொறுமையா இருக்கிற ஒரு தலைவர் இன்னொருத்தர் வரப்போறாரா? இல்ல. பெரியாரையும் அண்ணாவையும் சரிவிகிதமா கலந்த ஒருத்தர் தான் நமக்கு கலைஞர் கருணாநிதியா வந்து சேர்ந்தார். எப்ப விட்டு கொடுக்கணும், எப்ப இடம் பிடிக்கணும், எப்ப கொள்கை முக்கியம்னு பேசிக்கிட்டு இருந்தோம்ல, கலைஞரை போற ஒருத்தர் வரப்போறாரா, எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சா ஒருத்தர் வந்து முதல் நாள் பதவியேற்றுக்கிற அன்னைக்கே ஐ பிலாங் டு டிராவிடியன் ஸ்டாக்னு சொல்லி நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆரம்பித்ததுக்குல்ல. இப்போ இவெல்லாம் சொல்கிறான், என்ன இருந்தாலும் ஸ்டாலின் வந்து கலைஞர் மாதிரி இல்லை. டாய், அதை பற்றி நீ ஏன்டா கவலைப்படுற? அதை நாங்கள் கவலைப்பட்டுக்கிறோம். இவன் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்நீர் பொருள் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ நான் வேற உதயநிதி இருக்கிற மேடையில் பேசிட்டேன், நாளைக்கு அவ்வளோ பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அடுத்து உதயநிதி மகனை தான்ப்பா நீ தலைவனாக ஏற்றுக்கிறேன்னு அரைம்பான். நான் சொல்கிறேன், டேங்கிவா ஓ உறுப்பினர் கடை கொடு, நம்பர் என்ன உனக்கு? இல்லை இல்லை, நான் உறுப்பினர்லாம் இல்லை திமுக அப்படிமா, திமுக உறுப்பினர் இல்லை இல்லை அப்படின்னா மண்டையில் எழுதியும் போ, அதை நான் பார்த்துக்கிறேன் போ, என் பிரச்சனை அப்படி. ஏன்னா திமுக என்ற ஒரு கட்சியில் மட்டும்தான் கடைசியில் இருக்கணும்னு யோசனை சொல்லுவான். எனக்கு எழில தோசனுடைய புத்திசாலித்தனத்துக்கு என்ன தெரியுமா பாராட்டம் நினச்சினா, தெளிவாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவை பொதுக்குழு கூடுறதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கொண்டு வச்சிங்க பாருங்க நீங்கள். அது எப்படியும் மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொதுக்குழு வீடும் மெட்ராஸில் இருப்பாங்க, அவர்களெல்லாம் வந்துடுவாங்க உள்ள, அவங்கெல்லாம் வந்துடுவாங்க உள்ள. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தொண்டன் இருக்காங்களா ஒரு பொதுக்குழு, அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, தலைவராக அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாரு. ஆனால் ஒன்றும் குழப்பம் இல்லை, ஆனால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டது தான் இன்னும் பார்த்துருந்தோம் அவனுக்கு, ஏ நான் ஆகிட்டடா மறுபடியும் தளபதி ஆக்கிட்டேம்மா தலைவரா அப்படின்னு. ஏன்னா அவர் முதல்வரான போது நான் இதே ஏரியாவில் தான் இருக்கேன், முதல்வருடைய வாழ்கிற வீட்டுக்கு பக்கத்துலாம் இருக்கேன் நான் ராஜாநாதபுரத்தில். அன்னைக்கு கூடிய திமுக தொண்டர்களின் தோணி என்ன தெரியுமா, ஓகேடா நம்ம தலைவர் விளக்கு வச்ச காரில் ஏறிட்டாரா, இதுக்கு தாண்டா பாடுபட்டோம், அப்போ என்ன நடக்க போகுதா, அவன் வாழ்க்கை மாறப்போகுதா, அவன் ஒன்றுமே ஆகப்போகுதில்ல, அவன் மீண்டும் அதே கொள்கை அதே கட்சி அதே பெரியார் அதே திராவிடம் அதே கலைஞர் அதே உடன்பிறப்பு அதிலே தான் இருக்க போகிறான் அவன். ஆனால் அவனுடைய மகிழ்ச்சி, நாம் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டோமோ அவர் அந்த அதிகாரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்து விட்டார் என்பதை பார்க்க மகிழ்ச்சி இருக்குல்ல. இது எப்படி இருக்க முடியும், எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, தொடர்ச்சியாக அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து இன்று தளபதி வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்கிற வார்த்தை என்னென்னா, நான் தொண்டனில் தொண்டன் அப்படிங்கிற சொல்கிற வார்த்தையெல்லாம் தொண்டன் கூட நின்றுகிட்டே இருக்கான். எல்லா நேரமும் தொண்டனை முக்கியத்துவப்படுத்திக்கிட்டே இருக்கனால தான் கூடவே இருக்கான். அப்போ இதைப்போல விஷயங்கள் தொடர்ச்சியாக தமிழக அரசியலில் படிக்கப்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். நமக்கு பெரியாரின் பேச்சுக்களும் அண்ணாவின் எழுத்துக்களும் கலைஞரின் உரையாடல்களை தவிர்த்து போக்கிடம் கிடையாது. நீங்கள் எல்லாவற்றுக்கும் சாவி வச்சுருக்க மூணு பேர் யாருன்னா எந்த பூட்டு கொண்டு கொடுத்தீங்கன்னா சாவி வச்சுருப்பாங்க. அப்போ இதை விடாமல் படித்து அடுத்த தலைமுறை எடுத்துக்கொண்டு போக வேண்டிய முக்கியம். அதை மாணவர்களின் செயலாளருக்கும் இல்லரசன் முன்னெடுத்திருக்கிறார். அடுத்து இளைஞரின் செயலாளர் இப்போ இன்னொரு வகையில் வந்து மாதம் பூரா திராவிட மாடல் கூட்டம் நடத்தி அதுக்கு முன்னெடுக்கிறாங்க. இதை இந்த இளைஞர்கள்ட்ட கொண்டு போய் சேர்ப்பது முக்கியம் இல்லையா. ஒரு கட்சி என்பது அரசாங்கம் என்பது ஆட்சிக்கு வருவது மட்டும் முக்கியம் இல்லை, இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, நம்ம எதற்காக வந்தோம், நம்முடைய நோக்கம் என்னன்னு சொல்வதற்கில்ல. காரணம் கட்சி இன்று கலைஞர் தொடர் கேட்குறாங்க, கட்சிக்குள்ளே வந்து ஆத்திகம் பேசுகிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அது இயக்கம் மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து விட்டது. அப்போ பலரும் வந்து கலக்கிறார்கள், கலக்கும்போது அப்படி தான் இருக்கும். ஆனால் இதனுடைய அடிப்படை கொள்கையிலிருந்து நாங்கள் என்றைக்கும் மாறவே மாட்டோம்னு சொல்கிறாரில்ல, அந்த மாறவே மாட்டோம்னு சொன்னவருடைய நீட்டிப்பு தான் இந்த புத்தகம். நம்ம என்ன செஞ்சுருக்காங்கன்னு தெரியணும்,
அந்த வேலை தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து நடக்க வேண்டும். எல்லோரும் மகிழ்ந்திருப்போம். நன்றி, வணக்கம்.